ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை பதினான்காம் தேதி பிளவா ஆண்டு ஆடி இருபத்தி ஒன்பதாம் நாள் ஷஷ்டி இன்றைக்கு முருகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் முருகர் கோவில் அதாவது மலை மேல் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு சென்று ஆறு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முருகரை வழிபடுங்கள் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் திதி இன்று பிற்பகல் பன்னிரண்டு இருபத்தி மூன்று வரை ஷஷ்டி பின்பு சப்தமி யோகம் இன்று அதிகாலை ஆறு மூன்று வரை சித்த யோகம் பின்பு காலை எட்டு ஒன்பது வரை மரண யோகம் நட்சத்திரம் இன்று காலை எட்டு ஒன்பது வரை சித்திரை பின்பு சுவாதி நட்ச சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி ரேவதி உத்திரட்டாதி ரேவதின்னு வந்தாலே அது மீனராசி சம்பந்தப்பட்டது மீனராசிக்காரர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் யாருடனும் தேவையற்ற விவாதங்களில் கலந்து கொள்ளாதீர்கள் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் புதன் கன்னியில் சுக்கரன் துலாத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் அரசு தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் தன வரவுகளில் இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் படிப்படியாக குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் திசை தெற்கு எண் நான்கு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள் மேஷ ராசி என்பர்கள் யார்கிட்டையும் கடன் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது இன்றைக்கு அப்படி கொடுத்துவிட்டால் திரும்ப வருவது மிக பெரிய கடினம் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அது திரும்ப செலுத்துறது கடினமான காலகட்டமாக இருக்கிறது ஜாக்கிரதையாக இருங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் நான்கு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகுகின்ற நாள் ஸ்ரீவுல்லிபுத்தூரில் இருக்கின்ற ஆண்டாள் நாச்சியாரை குறிப்பாக ராசி என்பர்கள் தரிசனம் செய்ய வேண்டும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுமே ஆண்டாள் நாச்சியாரை தரிசனம் செய்யலாம் இதில் என்ன சார் ராசி என்பர்கள் குறிப்பாக ஆண்டாள் நாச்சியாரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டாள் எப்படி ஒரு குறிக்கோள் வச்சு அந்த குறிக்கோளை எப்படி அடைந்தாலோ அது போல தான் மேஷராசி என்பர்கள் ஒரு குறிக்கோளோடு திரிவார்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் இது போன்ற எல்லாம் நீங்கள் வைத்து ஜெயிக்க வேண்டும் என்றால் அது ஆண்டாளை தரிசனம் செய்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிக நடக்கும் என்பது ஐதீகம் இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களுமே ஸ்ரீவல்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை தரிசனம் செய்ய வேண்டும் அது எப்படி இருக்கணும் ஆண்டாள் மேலே பக்தி அப்படின்னு பார்த்தம்னா பரிபூர்ணமாக இருக்கணும் பேசுவது ஆண்டாளாக இருக்கணும் சொல்வது ஆண்டாளாக இருக்கணும் கேட்பது ஆண்டாளாக இருக்கணும் அந்த ரங்கமன்னார் எப்படி ஆண்டாள் மேலே பிரியமாக இருக்காரோ அத்தனை ஆழ்வார்களும் எப்படி ஆண்டாள் மீது பிரியமாக இருந்தார்களோ அதுபோல் நீங்களும் ஆண்டாள் மீது பரிபூர்ண நம்பிக்கை வைக்கிற பொழுது அந்த நம்பிக்கை உங்களுக்கு பலிதமாகும் என்பது மிகப்பெரிய ஐதீகம் குறிப்பாக ஆண்டாளுக்கு எது விசேஷம்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழமை தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற ஆண்டாளுக்கு திருமஞ்சனம் அதே வெள்ளிக்கிழமை தான் திருப்பதியில் இருக்கிற பெருமாளுக்கும் திருமஞ்சனம் நடக்கும் சார் அபிஷேகம் நடக்கும் ஃப்ரைடே ஸ்ரீவில்லிபுத்தூரில் அபிஷேகம் த சேம் ஃப்ரைடே திருப்பதியில் பெருமாளுக்கு அபிஷேகம் திருப்பதி பெருமாள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் எக்ஸப்ட் ஆண்டாள் அவள் அருளால் அவன்தாள் வணங்கி ஆண்டாளுடைய கடாட்சம் வந்ததுன்னா திருப்பதி பெருமாள் வாரி வழங்குவார் இது கண் கண்ட உண்மை நீங்கள் லைஃப்பில் நான் ஜெயிக்கணும் அடுத்த கட்டம் போகணும் சார் அப்படின்னா என்ன சார் பண்ணுறது இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாலை தரிசனம் செய்யுங்கள் இதில் நிறைய பேர் கேட்பாங்க சார் நான் வந்து தரிசனம் மட்டும் பண்ணணுமா இல்லை அர்ச்சனை பண்ணலாமா அர்ச்சனை பண்ணுறது உங்கள் விருப்பம் நீங்கள் என்ன தான் உங்களுடைய பேர் நட்சத்திரம் இந்த குளத்துலேருந்து வரேன்னு சொன்னால் கூட இந்த கோத்திரம்னு சொன்னால் கூட சுவாமி பேருக்கு தான் பண்ணுவாங்க இறைவன் என்பவன் நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல் நீ இந்த பேரு இந்த நட்சத்திரம் இந்த கோத்திரத்திலேருந்து வரேன்னு சொன்னால் தான் ஆண்டாளுக்கு தெரியுமா என்ன அப்படியெல்லாம் இல்லை சாதாரணமாக நீங்கள் சென்று ஆண்டாளை தரிசனம் செய்து வாருங்கள் ஒரு அஞ்சு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் ஒரு மிகப்பெரிய விசேஷம் ரிஷபராசி என்பர்கள் உயரதிகாரிகளின் மூலம் ஆதரவு கிடைக்கும் வியாபார பணிகளில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு திருப்தியை ஏற்படுத்தும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும் புதிய முடிவுகளை எடுக்கும் பொழுது கலந்தாலோசித்து முடிவெடுப்பது நல்லது கல்வி கற்கும் நிலைகளில் மாற்றங்கள் உண்டாகும் திசை மேற்கு எண் மூன்று கிருத்திகை ரோகிணி மிருக மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மிருக மிருகசீரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் மிதுன ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும் இழந்த பொருட்களை மீட்பதற்கான உதவிகள் கிடைக்கும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்களின் மூலம் லாபம் மேம்படும் கற்பனை தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் நெருக்கடியான சூழ்நிலைகள் குறைந்து சுபீட்சம் உண்டாகும் கூட்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவின் மூலம் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் திசை கிழக்கு எண் ஒன்பது மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் மேம்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும் கடகராசி அன்பர்களே மனதில் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் பழைய நினைவுகளின் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறைகின்ற நாள் உடன் இருப்பவர்களை சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வது நல்லது கால்நடைகளின் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும் திசை வடக்கு என் ஒன்று புனர் பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறையும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள் சிம்மராசி என்பர்களே உத்தியோகம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள் மனதில் உறுத்தி கொண்டிருந்த விஷயங்களிலிருந்து தெளிவும் புத்துணர்ச்சியும் பெறுவீர்கள் முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறைகின்றனால் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களில் சிந்தித்து செயல்படுதல் அவசியமாகும் எதற்கெடுத்தாலும் எடுத்தங் கௌத்தன் கருத்து சொன்னீங்கன்னா தேவையில்லாத சங்கடங்கள்லாம் உங்களுக்கு வர நேரிடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஏழு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் குறையும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ராசி என்பர்களே கலை சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான உதவிகள் கிடைக்கும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சபை தொடர்பான பணிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் நண்பர்களின் வருகையின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் நுணுக்கமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் செய்தொழிலில் அபிவிருத்திக்கான கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாக அமைகின்ற நாள் திசை தென்கிழக்கு என் ஆறு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நுணுக்கங்களை அறியக்கூடிய ஒரு நாள் துலாம் ராசி என்பர்களே வாடிக்கையாளர்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப தொழிலில் மாற்றங்களை செய்வீர்கள் மனதில் சுதந்திர உணர்வு மேம்படும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கின்றனால் முயற்சிகளை செயல் வடிவம் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அமையும் பேச்சு திறமைகளின் மூலம் லாபம் உண்டாகும் பெண்களுக்கு உடன் பிறந்தவர்களின் வழியில் அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதிர்ஷதிசை வடக்கு எண் ஐந்து சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் துலாம் ராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கிறது அதை ஜாக்கிரதையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசி என்பர்களே பயணங்களின் மூலம் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் புதிய முயற்சிகளின் மூலம் வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு மேம்படும் பெண்களுக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் பலவிதமான குழப்பங்களிலிருந்து நிலையான முடிவுகளை நீங்கள் இப்பொழுது எடுப்பீர்கள் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் வீடு மற்றும் மனை சம்பந்தமான வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் மூன்று விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் உண்டாகும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தனுசு ராசி என்பர்களே வெற்றிகள் குவிக்கின்ற ஒரு அற்புதமான நாள் எதிர்பார்த்த சில முடிவுகள் காலதாமதமாக கிடைக்கும் வாகனம் தொடர்பான பயணங்களில் நிதானம் வேண்டும் உத்தியோகம் தொடர்பான எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உண்டாகும் சிறு தொழில் புரிபவர்கள் வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுதல் அவசியமாகும் பெண்கள் குடும்ப உறுப்பினரிடம் அனுசரித்து செல்வது நல்லது திசை தெற்கு எண் எட்டு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்திற்காரர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நாள் மகர ராசி என்பர்களே வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும் பொன் பொருள் சேர்க்கை சிலருக்கு உண்டாகும் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவுகள் எட்டப்படும் பெண்களுக்கு உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும் தன வரவுகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாள் புதிய நபர்களின் அறிமுகம் பெரிய மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் அதிர்ஷதிசை வடக்கு எண் இரண்டு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் கும்பராசி என்பர்களே மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் அலைச்சல்களின் மூலம் உடல் சோர்வு ஏற்பட்டு நீங்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தனவரவுகள் கிடைக்கும் பெண்கள் எதிர்பாலின மக்களிடம் நிதானத்துடன் நடந்து கொள்வது நல்லது நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து செயல்படுவீர்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும் திசை வடகிழக்கு எண் ஆறு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனவரவுகள் கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் மேம்படும் மீனராசி என்பவர்கள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபம் உண்டாகும் பொருள் சேர்ப்பதில் திறமைகள் வெளிப்படும் தெய்வீகம் தொடர்பான பணிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் எண்ணிய இலக்கை அடைவதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் நுட்பமான அறிவு திறமைகளின் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள் தந்தை வழி உறவினர்களின் வழியில் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் அதிசதிசை வடக்கு எண் ஐந்து பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் வாழ்க வளமுடன்